இருசக்கர வாகனங்களின் பயன்பாடு மக்களிடையே அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் சமீப காலமாக அநேக பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டு வருகின்றன. இதற்கான பின்னணி என்ன பார்க்கலாம். நடுத்தர மற்றும் ஏழைகளின் அதிகபட்ச ஆடம்பரமே இருசக்கர வாகனங்கள்தான். கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து பகுதியிலுமே இருசக்கர வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பயன்படுத்தாத குடும்பத்தை காணவே அரிதாகிவிட்டது. சிறு சிறு நகரங்களிலும் இருசக்கர வாகனங்களுக்கு எரிபொருள் தேவைக்காக பெட்ரோல் பங்குகள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 50 மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டு வருகின்றன. நுங்கம்பாக்கம், எழும்பூர், கிண்டி உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பெட்ரோல் பங்குகள் தற்போது மூடப்பட்டு கிடக்கின்றன. இதனால் பெட்ரோல், டீசல், வாகன எரிவாயு சிலிண்டர்களுக்காக வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சென்னையில் வர வர பெட்ரோல் பங்க்லாம் மூடிட்டு வராங்க. மூடுறதுனால பெட்ரோல் போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஒரு இடத்துல போய் பெட்ரோல் போட்டோம்னா குறைஞ்சது 45 டைம்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. எது என்ன இஷ்யூன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பங்க்கை லீஸுக்கு எடுத்தனால அந்த இஷ்யூலாம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் கடந்த 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் ஒரு சில பகுதிகளில் பெட்ரோல் பங்குகளின் வருமானம் குறைந்து போனதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து விசாரித்த போது தொழிலாளர்களுக்கான ஊதியம், மின் கட்டணம் அதிகரித்ததன் காரணமாக விற்பனை நிலையங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு முடியாமல் போனதாக கூறுகிறார் தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க தலைவர் முரளி. இப்போ தேசியமயமாக்கப்பட்ட ஆயுள் கம்பெனியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள கேட்டிருப்பாங்க அந்த இடத்தினுடைய சொந்தக்காரங்களை. அதுக்கு அவங்க மறுக்கும் சூழ்நிலையில் என்னாகும், அது கோர்ட்டில் வந்து சென்னை கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஆரம்பித்து அது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இப்படின்னு அந்த வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட 15 புதுப்பிக்க விரும்பலை அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். நிறைய நில உரிமையாளர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் திரும்பி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்து ஆயில் கம்பெனி என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோ அந்த உத்தரவை மீறி எதுவும் செய்ய முடியாது. அவங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பெட்ரோல் பங்குகள் 30 குத்தகைக்கு விடப்பட்டு இருந்ததாகவும் தற்போது குத்தகை காலம் முடிவடைந்து அந்த இடத்தின் உரிமையாளர்கள் காலி செய்ய சொல்வதும் இதற்கு காரணம் என்கிறார். இந்த பெட்ரோல் பம்ப் மூடின பெட்ரோல் பம்ப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பழமையான டீலர்ஷிப் உள்ள பெட்ரோல் பம்புகள். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் கார்பரேஷன், இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்ததுனாக்கா பர்மாஷல், எஸ்ஓ, கால்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் வேக்யூம் ஆயில் கம்பெனி, இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிங்க தான் வந்து டீலர்ஷிப் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த லீஸ் பீரியட் வந்து ஒரு 70-80 முன்னாடியே வந்து அந்த பெட்ரோல் பம்ப்லாம் வந்து லீஸ் போட்டிருப்பாங்க. அந்த லீஸ் போட்டபோது எப்படின்னா 30-35 அப்படின்னு லீஸ் போட்டிருக்கலாம். முக்கிய பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டாலும் அதற்கு பதிலாக நகருக்கு வெளியே நெடுஞ்சாலை பகுதியில் புதிதாக பங்க் திறப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்துக்கு உண்டான இடங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை வந்து அவங்க ஆயில் கம்பெனியை வந்து 3 ஆயில் கம்பெனியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அண்டர்டேக்கிங்கில் உள்ள தான் கம்பெனி, அவங்களுக்கு வந்து ஒரு லாங் லீஸ் பீரியடில் கொடுத்தாங்கனாக்கா மறுபடியும் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல பெட்ரோல் பம்ப் வரலனாலும் அது பக்கத்தில் இப்போ மக்கள் 2-1.5 கிலோமீட்டர் போகாமல் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே வேறு ஒரு பெட்ரோல் பம்ப் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நகருக்கு வெளியே பங்குகள் திறந்தால் நகரின் உள்ளே வசிப்பவர்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போடுவதற்காக அவ்வளவு தொலைவு எப்படி செல்வது என புலம்புகின்றனர் வாகன ஓட்டிகள். காலையில் அலுவலக நேரத்தில் வழக்கமாக செல்லும் வழியில் பெட்ரோல் பங்க் இல்லாததால் இதற்காக 3 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதாகவும் இதனால் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு குறைஞ்சது 5-3 கிலோமீட்டராச்சும் போகிற மாதிரி இருக்கும். போகிறகிட்டு இது போக
எப்படி சொல்கிறது, டெய்லி காலைல ரொட்டீன் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் சரிபார்த்து சொல்யூஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஊதியம், மின்கட்டண உயர்வு, குத்தகை காலம், எரிபொருள் இறக்குமதி என பல்வேறு காரணங்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு தடையாக இருப்பது ஒரு பக்கம் இருக்க, எரிபொருள் தட்டுப்பாட்டில் சிக்கி செய்வதறியாது திகைத்து வருகின்றனர் வாகன ஓட்டிகள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ராஜேஷ் மற்றும் ஜெகதீஷுடன் செய்தியாளர் சுரேஷ்.